தேர்தல் நடப்பதற்கு முன்பே பாஜகவிற்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு சூரத்துல. பொதுவாகவே சண்டிகர் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அங்க வாக்குச்சீட்டுல முறைகேடு பண்ணாங்க. ஆனா இங்க மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கூட கொடுக்கல, தேர்தலுக்கு முன்பே வந்து பாஜக வெற்றி என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் கூட இனி வந்து தேர்தலே நடக்காது என்பதற்கு இந்த சூரத் மாடலே சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. 1984 இருந்து சூரத்துல பாஜக ஜெயிச்சுட்டு வருது. இப்படி வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி, மோடி அமித்ஷாவுடைய சொந்த மாநிலம், அந்த மாநிலத்திலே தேர்தலை சந்திக்கவே பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சூரத் மகா கேவலங்க. அதாவது ஒரு பிஜேபி வேட்பாளர், அவருக்கு எதிராக ஒரு காங்கிரஸ் வேட்பாளர், அவரு வேட்புமனுல பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இருக்கலாங்க, பிழை இருக்கலாம். அண்ணாமலை வேட்புமனுல கூட ஸ்டாம்ப் பேப்பரே மாத்தி பிழை இருந்தது. கடைசியில் அவருக்கு தகவல் கொடுத்து தான் வந்து வேட்புமனு தாக்கல் நேரத்துக்கு பிறகுதான் வந்து செகண்ட் அப்டேட் அப்லோட் ஆச்சுங்கிற கான்ட்ரவர்சி இன்னும் இருக்கு. அது வழக்கா மாறும். அதுக்கு அண்ணாமலை ஜெயிச்சாதான் வழக்கு போடுவாங்க, தோத்துட்டா அந்த பிரச்சனை கிடையாது விட்டுருவாங்க. அதனால வழக்கு வருமானம் சந்தேகம்தான். ஆனா வேட்புமனு பிழைகள் உண்டு. செல்வ கணபதி வேட்புமனு கூட ரொம்ப காலதாமதமாக தான் எடுக்கப்பட்டுச்சு. இவன் டிடிவி வேட்புமனு மாதிரில ஏகப்பட்ட சந்தேகங்கள் கிளப்புறாங்க. இது அப்ஜெக்ஷன் கிளப்புறது வழக்கம். அப்போ காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்புமனு மெயின் வேட்பாளரோட முக்கிய வேட்பாளரோட வேட்புமனுல ப்ராப்ளம், மாற்று வேட்பாளர் வேட்புமனுல என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே இல்லை. ரெண்டையும் ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் 2001 ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. பூனகிரியில் ஜெயலலிதா வேட்புமனு ரிஜெக்டட், மாற்று வேட்பாளர் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் சுயேட்சைகளும் சிறிய கட்சிகளும் அவங்க இருந்தாங்க வேட்புமனு. அப்போ அதிமுக என்ன பண்ணுச்சுன்னா, சுயேட்சையில் ஒருத்தர், அவர் பேர் அருள்ங்க, அவரை வந்து தன்னோட அதிகாரபூர்வ வேட்பாளராக அறிவிச்சது. அதுக்குள்ள சின்னம்லாம் ஒதுக்கியாச்சு. சுயேட்சை வேட்பாளருக்கு வாழைப்பழ சின்னம். ஜெயலலிதா வந்து கடைசியில் ஒரு வாழைப்பழத்தை கையில் வச்சுட்டு அவங்க அருளுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. அருள் ஜெயிச்சிட்டாரு. அதான் அதோட பெரிய வேடிக்கை. எதுக்காக செலவானா, இதே சூரத்தில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர், வேறு சிறிய கட்சிகள் வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட ரெண்டு வேட்பாளர் வேட்புமனுமே தப்புன்னு வச்சுக்குவோம், ரெண்டுமே நீங்கள் வந்து நிராகரிச்சிட்டிங்கன்னா, ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவங்க சொந்த வேட்பாளராக அறிவிச்சிட்டு போகிறாங்க. அவருக்கு என்ன சின்னமோ அந்த சின்னத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க. பல உதாரணங்கள் இருக்குது, நான் தமிழ்நாட்டு உதாரணம் சொல்கிறேன். இதே மாதிரி வந்து பல மாநிலங்களில் இப்படியான உதாரணங்கள் இருக்கும். அப்போ பிளான் பண்ணி ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளரையும் நாங்கள் போய் பார்த்தோம், அவங்கள கன்வின்ஸ் பண்ணோம், பகுஜன் சமாஜ் வேட்பாடியை கன்வின்ஸ் பண்ணோம். கன்வின்ஸ் பண்ணோன்னு காசு கொடுத்தானே கன்வின்ஸ் பண்ணிருக்க முடியும், எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இதே மாதிரி பல தொகுதியில் நாங்கள் முயற்சி பண்ணோம்னு அந்த பிஜேபி லீடர் சொல்கிறாரு. நாங்கள் பல தொகுதியில் முயற்சி பண்ணோம், சூரத் வந்து எங்கள் வெற்றிக்கான முதல் படின்னு சொல்கிறாரு. இதை விட்டால் கேவலம் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. முக்கிய கட்சி வேட்பாளர், பிரதான கட்சி வேட்பாளர், அவர் வேட்புமனில் ப்ராப்ளம்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கணும். அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர் கேட்கலை. அப்பவும் பிற வேட்பாளர்களோட வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ண நாங்கள் வச்சோம்னு கூசாமல் பப்ளிக்காகவே சொல்கிறாங்களே. அப்போ முதலமைச்சர் சொல்கிறது சரிதானே, நாளைக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே நடக்காது, எல்லாம் சூரத் மாடலில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு கேவலமாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் போட்டி போடுங்க, ஜெயிங்க. ஓட்டப்பந்தயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதிராளியோட காலில் வந்து ஏதாவது ஒரு வகையில் கள்ள தூக்கி போட்டு, இல்லை ஹாக்கி மேட்ச்சில் அடிக்கடி பார்க்கலாங்க, ஸ்டிக்கை போட்டுருவானுங்க. ஸ்டிக்கை வச்சு டீமோட காலை தட்டி விட்டுறது, அப்புறம் அதுக்கு ஒரு பெனால்ட்டி கிடைக்கும். பெனால்ட்டியை பார்த்துக்கலாம், ஏன்னா அவன் வந்து ஃபார்வர்ட் பொசிஷனில் வந்து மூவ் ஆகி கோல்கிட்ட வந்துடுவான். அப்போ கோலை சேவ் பண்ணணும்னு இப்படியெல்லாம் செய்வாங்க. முரட்டாட்டம், மோசமான ஆட்டம், அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டே கிடையாதுங்கிறது தான் எங்களோட ஹாக்கி கோச்செல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுலதான் சார் ஒரு கேள்வி வருது, என்னன்னா 1984 இருந்து சூரத்துல பாஜக ஜெயிச்சுட்டு வருது. இப்படி வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி, மோடி அமித்ஷாவுடைய சொந்த மாநிலம், அந்த மாநிலத்திலே தேர்தலை சந்திக்கவே பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சூரத்துல வாக்களிக்க வேண்டும், சூரத்துல மறுதேர்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரெண்டுக்கு நீங்க எப்படி சார் பாருங்க? நியாயமா வந்து அப்படித்தாங்க செய்யணும். அதுல வந்து பெரிய சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்னொரு தேர்தல் வைக்கணும். நீங்கள் நம்ம மாநிலத்தில் அப்படி நிறைய நடந்திருக்கு. இப்போ அரவக்குறிச்சி தஞ்சாவூர் சமீபத்தில் நடந்தது தாங்க, 2001 நினைக்கிறேன். அதாவது வாக்குப்பதிவே முடிஞ்ச பிறகு மறுதேர்தல், வாக்குப்பதிவே முடிஞ்ச பிறகு அப்பவும் மறுதேர்தல் நடத்தலாம். பிரசிடென்டோட அப்ரூவல் வாங்கணும், அவ்வளோதான்.
நம்ம சமீபத்தில் வேலூர் தேர்தல் ரத்தாகி ஒத்தி போடப்பட்டு திருப்பி நடத்தப்பட்டது. ரெண்டு விதமாகவும் செய்யலாங்க, வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே ரத்து செய்யலாம், ஒத்தி போடலாம், அல்லது வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்கலாம். பல உதாரணம் இருக்கு அதுக்கு. அப்போ சூரத்தை பொறுத்த வரையில் அந்த வேட்பாளருக்கு அவசர அவசரமாக வின்னிங் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டாங்க. ஹிஎஸ் பிகம் எம்பி, அவர் இது எடுத்தால் தான் உண்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும், மேட்ரு போகும். எப்படி சண்டிகார் தேர்தலில் வெற்றி பெற்று மேயர் சீட்டில் அவர் உட்காந்துட்டார் பிஜேபி வேட்பாளர், அதுக்கு பிறகு மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லா பேப்பரையும் வரவழைச்சு பார்த்தாங்க. அதே மாதிரி சூரத்தையும் வரவழைச்சு பார்ப்பாங்க, எல்லா பேப்பரையும் வரவழைச்சு பார்க்கும்போது வின்னிங் சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணுவாங்க. இந்த கேவலம் வந்து தேவையா? நீங்கள் சொன்ன மாதிரி சூரத்தை உங்களுக்கு பாரம்பரியமாக வெற்றி தொகுதி, அதில் வந்து வெற்றியோ தோல்வியோ அதை வந்து வீரனுக்கு அழகுங்கிறது என்னதுங்க, அதை சந்திக்கிறது தானே. அப்போ மோடி உண்மையான வீரனாங்கிறதுலே சந்தேகம். இல்லை, இது ரொம்ப துல்லியமான கேள்விங்க. அதாவது இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2019 தேர்தலும் 2024 தேர்தலும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் முரண்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்கு. ஆனால் ஏதோ சில காரணங்களால் அதை வந்து ஊடகங்களும் இல்லை காட்சி ஊடகங்கள் டெல்லியில் இருக்கக்கூடியவங்களும் வந்து அதை வந்து பெருசாக பிரசுரம் பண்ணுவது கிடையாது. குறிப்பா சொல்லனா, யோகி ஆதித்யநாத்தை வந்து இதற்கு மேல வளர்த்து விட்டா நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி சில பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள் செவி வழி செய்தி வருகிறது. அது ஆதாரபூர்வமானது கிடையாது. ஆனா ஒரு சில முக்கியஸ்தர்கள் கிட்ட வந்து டெலிகிராப் பத்திரிகையும் ஒரு சில பத்திரிகைகள் ஒயரு குவிண்ட் அது போன்ற பத்திரிகைகள் ஓரளவுக்கு இதை பத்தி எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு உத்தரப்பிரதேசல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வந்து ஜாட்டு சமூகத்தினர் மத்தியில ஒரு எதிர்ப்பு நிலை வீசுகிறது. ராஜ்புட் அவர்களை சமூகத்தை வந்து தாழ்வா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரமே பண்ண விடுறது இல்லை. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது, ஒருவேளை சூரத் என்பது இந்தியாவோட டைமண்ட் கேபிட்டல், அங்கிருந்தா வந்து இந்த உங்களுக்கு டைமண்ட் நகை பாலிஷ் பண்றது இந்த மாதிரி போற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப ஒரு ஒரு தலைநகரா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாதார ரீதியா முக்கியத்துவமான தலைநகரமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி அதுவும் குஜராத்ல மன்ன கவுதியில தோக்குது அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாயிடும். அந்த பெரிய பின்னடைவு வேணாம், முதல்ல வந்து நம்ம வெற்றியை வந்து சுவைச்சிடணும். நமக்கு வந்து தோல்வி மனப்பான்மையை வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சிகளும் பரிசா முதல்ல கொடுத்துடணும் அப்படின்ற அந்த விளையாட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீர்க்கமாக 2014 இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதை பண்ணியிருக்காங்க. நீங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா இந்த மாதிரி 8 வேட்பாளரை நாமினேஷன் விட்ரா பண்ண வச்சுட்டு எல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு ஆட்டக்காரருக்கு அழகு வந்து வாப்பா களத்துக்கு வா, நீயும் பந்தெடுத்து காலில் ஆடு, நானும் ஆடுறேன், இல்லை நீயும் கிளவுஸ் மாட்டிக்க, நானும் கிளவுஸ் மாட்டிக்கிறேன், ஜத செய்வோம் அப்படின்றதா ஒரு நல்ல ஆட்டக்காரருக்கு அழகு. இது வந்து எப்படின்னா, எங்கிட்ட பணம் இருக்கு, எங்கிட்ட பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, என்னை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இல்லை, உங்களை எல்லாரும் வந்து நான் வந்து நான் சொல்லிட்டேன் நீங்க வாபஸ். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன வெங்காயத்துக்கு இவர்கள் நாமினேஷன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இவர்கள் வந்து அந்த வேட்பு மனுக்களை திரும்பி பெற்றார்கள். இது மக்கள் மனசுல இந்த கேள்வி எழுமா எழாதா? அப்ப என்ன சொப்பு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா தேர்தல் நேரத்துல? தேர்தலில் நான் நிக்க போறேன், நான் ஜனநாயக பிரஜை, என்னோட வேட்பு மனு வந்து பரிசீலனை பண்ணுங்கன்னு நீங்க வந்து கலெக்டர் கிட்ட போய் கொடுக்குறீங்க, ரிட்டர்னிங் ஆபீசர் கிட்ட, ஐஏஎஸ் அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்டு கிப்ட்டு தூங்கி முடிச்சுட்டு வந்துட்டு இல்லை இல்லைங்க நாங்க தேர்தல் நிக்கல வாபஸ் வாங்குறோன்னா, இதே கோர்ட்ல எல்லாம் நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு அஃபிடாவிட்டை போட்டு ஒரு கேஸ் போட்டுட்டு நீங்க விட்ரா பண்றீங்கன்னா கோர்ட் என்ன தெரியுமா கேள்வி கேட்கும், சந்தேகப்படும். முதல்ல எதற்கு நீ கேஸ் தொடுத்த, எதற்கு இப்ப விட்ரா பண்ற, உனக்கும் அந்த கேஸுக்கும் என்ன தொடர்பு, வாட் இஸ் யுவர் ஜூரிஸ்டிக்ஷன், வாட் இஸ் யுவர் லோக்கல் ஸ்டாண்டின்ற அந்த கேள்வி கேட்கும். அப்போ இந்த கேஸை போட்டுட்டு நீ மிரட்டிட்டு எதனா ஆதாயம் பெற்றியா, இல்ல இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கா, இதற்கு பின்னாடி வியாபாரம் இருக்கான்னு கோர்ட் அந்த கேள்வி கேட்டு கடுப்பாச்சுன்னா ஒரு சில நேரத்துல நீதி அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல ஃபைனை போட்டு அந்த கேஸை முடிச்சு வைப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, யாரு வேணா வேட்பு மனு பண்ணலாம், யாரு வேணா விட்ரா பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதான் அந்த கேள்வி. அப்ப இது வந்து தேர்தல் என்பது நிக்கிறதுக்கு உண்டான களம, நிக்கிறேன்னு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஓடி போறீங்கன்னா அப்ப அங்க என்ன நடக்குது, அந்த வெளிப்படைத்தன்மை எங்க? ஒருத்தர் ராஜினாமா பண்றாரு, இல்ல ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணதுன்னா புரியுது, திடீர்னு அவங்க நினைச்சிருப்பாங்க ஒரு 10 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா செலவு முடிஞ்சிடும்னு, அப்புறம் பார்த்தா இது கோடி கணக்குல போகுது, சூரத்துல எல்லாம் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா வாங்குறவங்க இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு ஒத்துழைக்கல, இல்ல வேற நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு, எப்பா நான் நிக்கிறேன், நீயும் நின்னா ஓட்டு பிரிஞ்சிரும், அதனால நீ வாபஸ் வாங்கிக்கப்பா அப்படின்னா 1-2 வேட்பாளர்கள் நாமினேஷனை திரும்ப பெறதுன்ற இயல்புங்க. அது எப்படிங்க 11 பேர்ல 8 பேர் வந்து ஒரே நேரில் நாமினேஷன் அடுத்தடுத்து எடுத்து வாங்குவீங்க,
சுயேட்சையும் வாங்குறாங்க, சிறிய கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்களும் வாங்குறாங்க, காங்கிரஸ் கட்சியில வந்து ரெண்டுமே வந்து நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுது, அதுவும் ஒண்ணு போல. அப்ப இங்க முத குற்றவாளி அந்த காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்துறாங்க பாருங்க, அவரு தான் இதற்கு முக்கியம், புள்ளியார் சுழி போட்டவர். அவர் விலை போன காரணத்தினால், அவரை விலைய விலைக்கு போன காரணத்தினால அவரை காட்டி, அதுக்கப்புறமா வந்து மத்தவங்களை காட்டி பாரு அவரு வாங்கிக்கிட்டாரு, அவர் ஒத்துக்கிட்டாரு, அவர் விலகிட்டாரு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிச்சிட்டாரு. இதுதான் நடந்திருக்குன்றது, இது வந்து ஒரு ஒரு கணிப்போ இல்லை இது வந்து ஒரு கண்டுபிடிப்போ இல்லைங்க. கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையில்லை, இவர்கள் அரசியல் வந்து வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அததான் இப்ப நம்ம மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் பத்திரிகையாளரா, அததான் சொல்றோம். ஐயோ இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட் என்ன பண்ணும், 10 நாள் 15 நாள் கழிச்சு தள்ளி வைக்கும், அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் கமிஷனை அபிடாவிட் வைக்க சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி அபிடாவிட் கேட்பாங்க, அவங்க 2 வாரம் கால அவகாசம் கேட்பாங்க, 1 மாசம் முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறமா வந்து அப்படியே இழுத்து இழுத்து போய் அது ஒண்ணும் இல்லாம போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரத்துல நீங்க போக வேண்டிய இடம் மக்கள் மன்றம், நீங்க உண்மையிலே ஜனநாயக முறையில் உங்களை வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு வர வேண்டிய வெற்றியை வந்து தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் அங்க பாழ்த்து கிணத்துல தள்ளப்பட்டிருக்கிறதுனா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணணும்னா, வீதி வீதியாக சூரத்துல போயிட்டு எங்க வேட்பாளருக்கு இது அநியாயம் நடந்தது, நாங்க இவரை தான் உங்களுக்கு போட்டிருந்தேன், இவங்களை விலைக்கு வாங்கிட்டாங்க, இவங்க குடும்பத்தோட விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க வேணாம். பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்தி வீதி வீதியாக சென்று சூரத் மற்றும் சூரத் பக்கத்தில் இருக்க தொகுதிகளில் அந்த பிரச்சாரம் பேசு பொருளாக மாறணும். தோல்விக்கு பயந்து இந்த வேலையை செய்து விட்டார்கள், எங்களை வந்து தேர்தலில் சந்திக்க திராணி இல்லாதவர்கள் தெம்பு இல்லாதவர்கள் குறுக்கு வழியில காசை கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இல்ல மிரட்டிட்டாங்க அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அங்கிருந்து தொடங்கணும். ஒரு சீட்டு வெற்றி தோல்வின்றது ஜாஸ்தி, ஆனா என்ன பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்கிறோன்றதா முக்கியம். காங்கிரஸ் கட்சி அதை செய்ய வேணும். Thank you.